என்னடா இப்படினாருது இந்த காக்காவை பாரு இப்ப. ஏ தண்ணி இல்லடா தினேஷ், தண்ணி இல்லடா, கொண்டு வாடா கொண்டு வாடா, போடா. தண்ணி இல்லடா, எங்கடா போய் தண்ணி எடுக்கிறது? இந்தாடா கொண்டாடா கொண்டாடா. என்ன வாடா, இத முத கழுவணும்டா. காக்காவுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியும்னு தெரியல. ஊத்துரா ஊத்துரா, இங்கதான் இருக்கு பாருடா. தண்ணி இல்லையடா, இன்னொரு கப்பு போய் எடுத்துருவாடா. என்ன அப்படி வாட அடிக்குது? தண்ணி எங்கேருந்தா கொண்டு வந்த? இந்த இருக்கு, இந்த பைப்ல இருந்தா முடிச்சிருந்தேன். இங்க எதுரா பைப்பு? இதுல இருந்தா இந்த தண்ணியா? நான் கழுவுற தண்ணி தாண்டா அங்க வந்து ஊத்துது. இதுல வாய வேற குப்பிடிச்சிட்டேனா. ஆடி பெருக்குதுமா ஆட்டை பற்றி ஒரு தகவல். நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு காது மேலெல்லாம் உன்னி பூச்சிருக்கும். அதை கொள்றதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, அதை வந்து பிடிச்சி கீழே வச்சு நசுக்கி கொண்டுருங்க. சிம்பிள். அப்புறம் ஆட்டுக்கு இது மாதிரி காலில் மண்டி கட்டி விட்ருப்பீங்க. அங்கே செடிந்து விட்டு அடுத்த கொள்ளைக்கெலாம் போகக்கூடாதுன்னு இது மாதிரி மண்டி கட்டி விட்ருப்பீங்க. அப்போ என்னன்னா ஆட்டுக்கு காலை வலிக்கும். அப்புறம் வந்து ஆடு கத்தும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த காலில் உள்ள ஊற்றி இந்த காலில் கட்டிடணும். பயனுள்ள டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் அமைக்கிறீங்க.